ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நவம்பர் பத்தொம்போதாம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி தினம் ஒரு குரல் எல்லாமே வேண்டுவா என்பான் தோன்றும் கல்லாமை காக்கா தன் நெஞ்சு அதிகாரம் கல்லாமை இது மீனிங் என்னென்னா ஒருவன் பிறரால் இகழப்படாமல் வாழ வேண்டும் என்று நினைத்தால் அவன் மற்றருடைய எத்தன்மையான பொருளையும் வஞ்சித்து கொள்ள எண்ணாதபடி தன் நெஞ்சை காத்து கொள்ள வேண்டும் அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் மண்ணு பண்டாரி இவங்க வந்து புகழ்பெற்ற எழுத்தாளர் சமீபத்தில் காலமானார் இவர் வந்து இந்தி இலக்கியத்துடைய நயி ஹஹானி அப்படிங்கிற ஒரு இயக்கத்தில் ஒரு முக்கிய உறுப்பினராக இருந்திருக்காரு அடுத்து துவாரே ரேஷன் அதாவது இல்லம் தேடி ரேஷன் திட்டம் இது வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி கொண்டு வந்திருக்காங்க அதாவது ரேஷன் பொருட்கள் எல்லாமே வீட்டுக்கே கொண்டு போய் சேர்க்குற திட்டம் இது ஒவ்வொரு மாதமும் பத்து கோடி மக்களுக்கு போய் இந்த ரேஷனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து ஹால் ஆஃப் ஃபேம் அப்படிங்கிறது ஒரு புகழ்பெற்ற கிரிக்கெட் வீரருடைய லிஸ்ட்டு அந்த லிஸ்ட்டில் இப்போ ரீசெண்டாக வந்து மகளா ஜெயவர்த்தனை ஸ்ரீலங்கா ஜான் பொல்லாக் சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் ஜெனன் பிரிட்டன் இங்கிலாந்து அவங்க அவங்களோட நேம் எல்லாம் அந்த லிஸ்ட்டில் வந்து சேர்த்துருக்காங்க இந்த ஹால் ஆஃப் ஃபேம் லிஸ்ட்டு எப்போ இருந்து கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போதாம் வருஷத்துலேருந்து கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் நூற்றி ஆறு பேர் இதில் இருக்காங்க அடுத்து இம்பார்ட்டன்ட் டேட் நவம்பர் வந்து நைன்டீன்த் இது சர்வதேச ஆண்கள் தினம் உலக குடிமக்கள் தினம் உலக கழிவறை தினம் அண்டு உலக மரபு வாரம் இது வந்து என்ன நவம்பர் பத்தொம்பதுலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் சொல்லியிருக்காங்க இது எதுக்காக நான் வந்து ஒன்றிய தொல்லியல் துறை ஆரம்பிச்சிருக்காங்க அதை வந்து இந்தியாவில் உள்ள மரபு சார்ந்த பண்பாடு மற்றும் கலாச்சார கட்டிடங்களை எல்லாம் விவரிக்கும் பொறுப்பு விவரிக்கும் பொருட்டும் அதை பற்றி மக்களிடம் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காகவும் இந்த மரபு வாரம் செலிப்ரேட் பண்ணுறோம் அதே மாதிரி குழந்தைகள் வாரம் இது நவம்பர் இருந்து நவம்பர் இருபதாம் தேதி வரைக்கும் தியாக தீபங்கள் இது வந்து டி எஸ் சவுந்தரம் அவங்களை பற்றி பார்க்க போகிறோம் இவங்க திருநெல்வேலி உள்ள திருக்குறுங்குடியில் வந்து ஆயிரத்தி தொள்ளி நாலு ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி பிறந்திருக்காங்க டிவிஎஸ் தொழில் நிறுவனத்தின் அதிபர் டிவி சுந்தரம் ஐயங்கா லக்ஷ்மிபதியின் மகள் இவங்க தான் வந்து திண்டுக்கல் உள்ள காந்தி கிராமம் அப்படிங்கிற ஒரு பல்கலைக்கழகத்தை ஆரம்பித்தவங்க இவங்க தான் கணவர் நோய்வை இறந்துவிட்டார் இறந்து விட்டார் அடுத்து இளம் விதவையான சவுந்தரத்தை வீட்டுக்கு வந்திருந்தார் சுப்பிரமணிய சிவா ஊக்கப்படுத்தி தொடர்ந்து படிக்க வைக்க பெற்றோரிடம் அறிவுறுத்தினார் டெல்லியில் உள்ள லேடி ஹார்டிங் அப்படிங்கிற மருத்துவக் கல்லூரியில் சேர்க்கப்பட்டார் அங்கே காந்தியடிகள் போய் இவர் மீட் பண்ணியிருக்காங்க அவருடைய காந்தியுள்ள தாக்கத்தினால இவங்க வந்து படிச்சுக்கிட்டே விடுதலை இயக்கங்களில் பங்கேற்றார் பட்டம் பெற்றவுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் மதுரை அரசு மருத்துவமனையில் மருத்துவராகவும் சேர்ந்தார் காந்திய நிர்மாண பணிகளில் த முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்ட கேரளத்தைச் சேர்ந்த ஜி ராமச்சந்திரனை ஆயிரத்தி நாற்பதில் திருமணம் செய்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் திண்டுக்கல் மாவட்டத்தில் காந்திகிராம் என்னும் பகுதியை உருவாக்கி காந்திகிராம் கிராம கல்வி நிலையம் ஒன்றை நிறுவினார் இதுதான் இப்போதுள்ள காந்திகிராம பல்கலைக்கழகத்தின் தொடக்கப்புள்ளி வீர சவார்கனின் தடை செய்யப்பட்ட நூலை எரிமலை என்ற பெயரில் மொழிபெயர்த்தவர் தான் இந்த சவுந்தரம் விடுதலைக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழாம் ஆண்டுகளில் இரண்டு முறை சட்டப்பேரவை உறுப்பினராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் தேர்வு செய்யப்பட்டார் மத்திய கல்வித்துறை இணை அமைச்சராகவும் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் பத்ம பூஷன் அப்படிங்கிற அவார்டும் வாங்கியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வவுசி பன்னூல் திரட்டு இவருடைய நூற்றி ஐம்பதாவது பதிநாளைய ஒட்டி நம்ம தமிழ்நாட்டில் வந்து அவருடைய புக்ஸ் எல்லாம் இது வரைக்கும் வெளிவராத புக்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா திரட்டி வந்து பிரிண்ட் பண்ணி வெளியில் வந்து கொடுக்குறாங்க இது மொத்தம் நாலு தொகுதியில் வருது மொதல் ரெண்டு தொகுதி வந்து நேற்றுக்கு வந்து அவருடைய தேதி நவம்பர் பதினெட்டாம் தேதி அவருடைய நினைவு நாள் அதை வந்து தியாக திருநாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் அப்போ வந்து ரெண்டு தொகுதி புக் வந்து வெளியிட்டிருக்காங்க அதில் என்னன்னா வவுசுடி திருக்குறள் உரை அது வந்து இரண்டாம் தொகுதியாகவும் வாவூசியுடைய பன்னொரு திரட்டு வந்து முதல் தொகுதியாக வந்து வெளிவருது அது வந்து முதல் தொகுதியில் என்னென்ன புக்ஸ் இருக்குன்னா அவருடைய தன் வரலாறு மெய் அறிவு மெய் அறம் ஆகிய நூல்களும் காங்கிரஸ் மாநாட்டில் அவர் ஆற்றிய உரை வாவுசி கண்ட பாரதி பாடல் திரட்டு கட்டுரைகள் எல்லாமே இருக்குது வாவுசி எழுதிய இந்நிலை விருத்தி உரையும் சிவஞான போத உரையும் இடம்பெற்றுள்ளது வாவுசி மொழிபெயர்த்த ஜேம்ஸ் ஆலன் எழுதிய நூல்களான போல் வாழ்வு அகமேபுரம் வலிமைக்கு மார்க்கம் சாந்திக்கு மார்க்கம் ஆகியனும் அதில் உள்ளது வாகுசி இறந்த தினமான நவம்பர் பதினெட்டாம் தேதியை தியாக திருநாளாக நம்ம அனுசரிக்கிறோம் அடுத்த சாலை விபத்தில் வந்து நாற்பத்தெட்டு மணி நேரம் உயர் சிகிச்சை அப்படின்னு அரசியலைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க சாலை விபத்தில் இறந்து போனவங்களா அடுத்த அந்த கோல்டன் ஹவர் சொல்லக்கூடிய அந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்கறதுக்காக இந்த ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க உயிரை வந்து காப்பாற்றுக்காக இன்னுயிர் காக்கும் திட்டம் அப்படிங்கிற பேரில் இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க இதற்காக நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு அப்படிங்கிற திட்டம் வந்து செயல்படுத்தப்படுகிறது விபத்தில் பாதிக்க பாதிப்படைந்தவருக்கு முதல் நாற்பத்தெட்டு மணி நேரம் அவசர உயிர்காக்கும் உயர் சிகிச்சை வந்து அரசு இலவசமாக அளிக்கும் சொல்லியிருக்காங்க இது நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க மட்டும் இல்லை வெளி மாநிலத்துக்காலும் சரி வெளி வெளிநாட்டுக்காரங்களும் எல்லாத்துக்குமே வந்து இந்த ஸ்கீம் வந்து பொருந்தும் இதுக்காக ஐம்பது கோடி ரூபாய் அந்த செலவு வந்து ஒதுக்கியிருக்காங்க ஒரு நபருக்கு ஒரு லட்சம் அப்படிங்கிற வரம்புக்குள்ளே எண்பத்தி எட்டு செலக்டிவான மருத்துவ முறைகள் வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க இதில் வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டலும் இதுக்குள்ளே வந்து வருது அடுத்து சிலம்பாட்டு வீரர்களுக்கு வந்து அரசு பணியில் மூணு சதவீதம் வேலை வாய்ப்புன்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க சிலம்பம் கட்டுற சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு வந்து அரசு பணியில் வந்து ரிசர்வேஷன் தேர்ட் போ ரிசர்வேஷன் வந்து மூணு சதவீதம் வந்து கொடுக்குறாங்க அடுத்து கோவிய மணிசேகரன் இவர் சமீபத்தில் காலமானார் இவர் எழுதின குற்றாலக்குறை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வந்து சாகித்ய அகாடமி அவார்டு வந்து வாங்கியிருக்குது யாகசாலை என்னும் நூலுக்காக உலக பல்கலைக்கழகம் வந்து இவருக்கு டாக்டர் அப்படிங்கிற பட்டமும் வந்து கொடுத்துருக்குது அவருக்கு கவிமணி அவார்டு இப்போ ரீசெண்டாக நம்ம கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க இது என்னென்னா பதினெட்டு வயசுக்கு உட்பட்ட இளம் எழுத்தாளருக்கு ஒரு மூணு பேரை வருஷம் வருஷம் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து அவார்டு கொடுக்க போகிறாங்க அவார்டு அது வந்து ஒரு லட்ச ரூபா மதிப்பில் ரூபா வந்து கொடுக்குறக்காக கவிமணி அப்படிங்கிற விருதை வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க இளம் எழுத்தாளர் பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு அடுத்து இந்தியாவில் புகைப்பிடிப்பதே கைவிடூர் எண்ணிக்கை ரொம்ப குறைவா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க உலகிலேயே அதிகளவு புகைப்பிடிக்கவர் யாருன்னா சீனா தான் ஃபர்ஸ்ட் இடத்துல நம்ம செகண்ட் இடத்துல இருக்கோம் இருந்தாலும் இந்த புகைப்பிடிப்பதால் ஏற்படும் புற்றுநோய் அபாயத்தில் இந்தியா தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குது அப்படின்னு ஒரு டேட்டா சொல்லியிருக்காங்க அப்போ நாட்டோட கல்வியின் தரம் முன்னேற்றம் அடைந்துள்ளதாக இளைஞர்கள் கருத்து சொல்லியிருக்காங்க கடந்த காலத்தை விட தற்போது இந்தியாவில் கல்வியின் தரம் மேம்பட்டு உள்ளது அப்படின்னு உலகளவில் நடத்தப்பட்ட ஆய்வில் எழுபத்தி மூணு சதவீத இந்திய இளைஞர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் இதை யூனிசெஃப் மற்றும் கேலப் கருத்து ஆய்வு நிறுவனம் சார்பில் குழந்தை பருவத்தை மாற்றும் திட்டம் என்ற தலைப்பில் இந்தியா உள்பட உலகம் முழுவதும் இருபத்தி ஓரு நாடுகளில் கல்வியின் தர மேம்பாடு தொடர்பாக ஆய்வு நடத்தப்பட்டது இந்த ஆய்வின் முடிவுகள் நவம்பர் இருபதாம் தேதி உலக குழந்தைகள் தினம் கொண்டாடப்பட உள்ளதையொட்டி அண்மையில் வெளியே து இந்தியாவில் பதினஞ்சு முதல் இருபத்தி நாலு வயதுக்கு உட்பட்ட மாணவர்களும் நாற்பது வயதுக்கு மேற்பட்ட பெற்றோர்களும் வெற்றியை தீர்மானிக்கும் மிக பெரும் சக்தியாக தற்போது இந்தியா கல்வி முன்னேற்றம் கண்டுள்ளது என்று பதில் அளித்துள்ளனர் அடுத்து யுனெஸ்கோ யுனெஸ்கோவின் நிர்வாக வாரிய உறுப்பினராக இந்தியா வந்து மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளது இதுக்கு முதல் ஒரு அஞ்சு வருஷம் நம்ம தான் இருந்த இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் நம்ம தான் வந்து இருக்க போகிறோம் அடுத்து கிழக்கு லடாக்கில் வந்து ரஷாங்காலா அப்படிங்கிற பகுதியில் வந்து புதுப்பிக்கப்பட்ட போர் நினைவு சின்னத்தை திறந்து வச்சார் நம்ம ராஜ்நாத் சிங் அவங்க இது வந்து இந்தியா மற்றும் சீனாக்கிடையே போர் நடந்த போது இந்திய வீரர்கள் வீர மரணம் அடைந்த நினைவாக தான் இந்த நினைவு சின்னத்தை கிளா கிழக்கு லடாக்ல ரசாங்லா அப்படிங்கிற பகுதியில் வச்சுருக்காங்க அப்புறம் வெளிநாட்டிலேருந்து வரும் பண வரிவில் இந்தியா தான் வழக்கம் போல் எப்போயுமே முதலிடத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து உலக வங்கி வந்து அறிக்கை கொடுத்துருக்காங்க செகண்ட் இடத்துல வந்து சீனாவும் தேரில் மெக்சிகோவும் இருக்காங்க ஒவ்வொரு வருஷமும் நம்ம நாட்டுக்கு எவ்வளோ வருதுன்னா ஆறு புள்ளி நாலு ஆறு லட்சம் கோடி ரூபாய் நமக்கு வந்து வருது இதில் அமெரிக்காவிலேருந்து அதிகளவு பணம் வந்து இந்தியாவுக்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது வெளிநாட்டில் வந்து வேலை பார்க்குறவங்க தங்க தாய்நாட்டுக்கு அனுப்பிக்கிற பணத்தோடைய லிஸ்ட்டு இது அப்புறம் தென்னிந்தியா பட்டய கணக்காளர் நிறுவனம் ஐம்பத்தி மூணாவது மண்டல மாநாடு எங்கே நடந்ததுன்னா கோவில் நடைபெற்றது இதில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் வந்து காணொளி மூலம் இதை வந்து தொடங்கி வச்சிருக்காரு அடுத்து ராஷ்டிர ரக்ஷா சாம்பன் சாம்பன் பர்வ இது உத்திரப்பிரதேச மாநிலத்தில் ஜான்சி நிமிடத்தில் மூன்று நாள் அளவிலான ராஷ்டிர ரக்ஷா சாம்பன் பவர் என்ற நிகழ்வு நடைபெறுகிறது நவம்பர் பத்தொம்பதாம் தேதி ராணி லட்சுமிபாயினோடு பிறந்தநாள் அவர் வீரம் மற்றும் மன உறுதியின் உருவகமும் உருவகமும் ராஷ்டிரிய ரக்ஷா மற்றும் இந்திய சுதந்திரப் போராட்டத்தின் சிறப்புமிக்க ஒரு தேசிய சின்னமும் ஆவார் ஆஷாதி கா அம்ரித் மகோத்ஷுவா நிகழ்வின் ஒரு பகுதியாக ராஷ்டிர ரக்ஷா ஷம்பான் நிகழ்வானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நவம்பர் பதினேழுலேருந்து பத்தொம்பது வந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அடுத்து மிகவும் மாசு அடைந்த நகரங்கள் அப்படிங்கிற பட்டியல் இது வந்து யார் கொடுத்துருக்காங்கன்னா ஐக்யூ ஏர் இவங்க தான் கொடுத்துருக்காங்க இவங்க சுவிட்சர்லாந்தில் வந்து பருவநிலை குழு இது இந்த காற்றின் தரம் மற்றும் மாசற்ற நகர கண்காணிப்பு சேவை அமைப்பின் தரவுகளில் இந்த தகவல் வந்து கூறப்பட்டுள்ளது இதில் வந்து டெல்லி கொல்கத்தா மற்றும் மும்பை உலக அளவில் இருந்து மிகவும் மோசமடைந்த நகரங்கள் பட்டியலில் முதல் பத்து இடங்கள் இதாக இருக்குது அதில் டெல்லி தான் வந்து ஐநூற்றி ஐம்பத்தாறு என்ற காற்றுத்தர குறியீட்டின் குறியீட்டுடன் முதலிடத்திலும் கொல்கத்தா மற்றும் மும்பை ஆகியவை வந்து நூற்றி எழுவத்தி ஏழு மற்றும் நூற்றி அறுபத்தொம்போது என்ற காற்றுத்தர குறியீட்டுடன் நான்காவது மற்றும் ஆறாவது இடங்களிலும் உள்ளன மிகவும் மாசடைந்த நகரின்படி லாகூர் தான் ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து இருக்குது அடுத்து பாக்கிய பாக்கிய புள்ளிகள் பிரகடனம் இது வந்து பருவநிலை மாற்றத்திற்கான நெகிழ்திறனுடன் கூடிய மற்றும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளும் வகையிலான அருணாச்சல பிரதேசம் குறித்த பாக்கிய புலிகள் காப்பகம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு பிரகடனத்திற்கு அருணாச்சல பிரதேச மாநில அரசானது ஒப்புதல் அளித்துள்ளது இது வந்து பருவநிலை நெகிழ்திறன் உருவாக்குவதனை மேம்படுத்துவதற்காக ஒரு நோக்கமாக கொண்டுள்ளது இந்த அறிவிப்பு வந்து நாட்டிலேயே எந்த மாநில அரசும் இதுவரையில் வெளியிடாத முதல் வகை அறிவிப்பு அடுத்து மழை வெள்ள பாதிப்புகள் தெரியும் சமீபத்தில் தமிழ்நாட்டில் வந்து நல்ல மழை பெஞ்சு எல்லா பக்கமும் வெள்ளம் போச்சு அந்த வெள்ளத்தை ஆராய்வதற்காக வந்து ராஜீவ் சர்மா அவங்களோட தலைமையில் வந்து ஏழு பேர் கொண்ட குழு போட்டிருக்காங்க இவர் ஒன்றிய உள்துறை இணை செயலாளர் இவருடைய ஒர்க் என்னென்னா ரோடு இது பில்டிங்ஸு இதை பற்றி வந்து எவ்வளோ தூரம் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு செய்கிற கணக்கு தான் இவருடைய வேலை இதுக்கு முன்னே பார்த்தோம் பயிர்கள் வந்து எந்த அளவுக்கு சேதமடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய அமைச்சர் வந்து ஐ பெரியசாமி தலைமையில் அது வந்து போட்டிருக்காங்க மழை வெள்ளத்தில் வந்து பயிர்கள் வந்து எவ்வளோ தூரம் சேதமடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக இவங்க வந்து பில்டிங்ஸ் ரோட்ஸ் அந்த மாதிரி ஸ்கூல்ஸ் இதெல்லாம் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் எவ்வளோ தூரம் சேதமடைஞ்சிட்டு பார்க்குறதுக்காக ராஜீவ் சர்மா தலைமை இது அடுத்து எம்எஸ்எம்இக்கு வந்து நூற்றி பத்து கோடி கடன் இந்திய சிறு நிறுவனங்கள் இருக்காங்கள் அவங்களாம் வந்து சமீப காலத்தில் வந்து கொரோனானால ரொம்ப வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்காங்க அதிலும் பெண் தொழிலாளர்கள் தான் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பாதிப்பு வந்து அடைஞ்சிருக்காங்க இதனை சரி செய்வதற்காக இந்திய சிறு நிறுவனங்கள் மேம்பாட்டு வங்கியும் கூகுள் நிறுவனம் இணைந்து நூற்று பத்து கோடி வந்து கடன் கொடுத்துருக்காங்க அடுத்து பூமி ஷம்வாத் இது ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் வந்து இந்திய நிலப்பகுதி ஆவணங்களை டிஜிட்டல் முறையில் நவீனமயமாக்கும் திட்டம் குறித்த தேசிய அளவிலான ஒரு பயில் அரங்கு அதுக்கு வந்து ஏற்பாடு செய்திருக்காங்க தேசிய நிலப்பகுதி ஆவணங்களை நவீனமயமாக்கும் ஒரு திட்டத்தை மேம்படுத்தும் வகையில் இந்த பயிலரங்கமானது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பல்வேறு மாநிலங்கள் இந்த துறையில் உள்ள சிறந்த நடைமுறைகளை ஒன்றோடு ஒன்று பகிர்ந்து கொள்ளவும் சமீபத்திய மென்பொருள் வளர்ச்சிகள் பற்றி அறிந்து கொள்ளவும் இந்த பயிலரங்கமானது வழிவகை செய்யும் அடுத்து ஈஸ்ட்ரம் ஈஸ்ட்ரம்ங்கிறது ஒரு வெப்சைடு இது வந்து முறைசாரா தொழிலாளர்கள் குறித்த இந்தியாவில் முதல் மையப்படுத்தப்பட்ட தரவு தளம் இது இந்தியாவில் உள்ள முறைசாரா துறை சார்ந்த தொழிலாளர்களின் சமூகம் சார்ந்த சுய விவரங்களின் குறிகாட்டிகளை வழங்குவதால் இந்த மதிப்பீடுகள் குறிப்பிடத்தக்க அளவு முக்கியத்துவம் வாய்ந்தவையாகும் அடுத்த நுண்ணுயிர் கொல்லி மருந்து நுகர்வு நுண்ணுயிர் எதிர்ப்புக்கான தடுப்பு மீதான உலகளாவிய ஆராய்ச்சி ஜிஆர்ஏஎம் திட்ட அமைப்பானது லான்சட் புவிக்கிரக ஆரோக்கியம் குறித்து ஒரு ஆய்வறிக்கை வெளியிட்டுள்ளது இது கடந்த இருபது ஆண்டுகளில் நுண்ணுயிர் கொல்லி மருந்துகளின் நுகர்வு விகிதமானது நாற்பத்தாறு சதவீதம் வந்து அதிகரித்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து புல் நம்ம இது பார்த்துட்டோம் இந்த புல் கலஞ்சம் ஃபஸ்ட் டைம் அந்த உத்தரகாண்டில் அல்மோரா மாவட்டத்தில் ராணிகேட் அப்படிங்கிற இடத்துல திறக்கப்பட்டுள்ளது இது வந்து எதுக்காகனா புல் வகையில் முக்கியத்துவம் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகவும் அவற்றின் பாதுகாப்பை மேம்படுத்தவும் இது வந்து கொண்டு வந்திருக்காங்க அடுத்த அவார்டு இலக்கியத்திற்காக ஜேசிபி அவார்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று யார் கிடச்சுன்னா நூலஸ்ரீ எம் முகுந்தன் கிடச்சிருக்குது இவர் அந்த புக்கை வந்து என்னென்னா த டெல்லி ஆஃப் த சாலிக் அப்படிங்கிற புக்கை வந்து மலையாளத்தில் எழுதியிருக்காரு அதை வந்து ஃபாட்டிமா அண்டு நந்தகுமார் வந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க அந்த புக்குக்கு தான் அந்த ஜேசிபி அவார்டு வந்து கிடச்சிருக்குது அப்புறம் சீன அதிபர் அவங்க ஒரு புக் எழுதியிருக்காங்க அவங்க எழுதுன புக்கு தான் வந்து ஹிந்தி பாஸ்டோர் டாரி சிங்களம் மொஸ்பெக் ஆகிய மொழிகள் வந்து இது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து விளையாட்டு போட்டி ஐசிய வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டி வந்து வெஸ்ட் இது வங்காள பங்களாதேஷில் நடக்குது இதில் வந்து ஜோதி சுரேகா வந்து தங்கம் வந்து வென்றிருக்காங்க இவங்க வந்து தென்கொரியாவை சேர்ந்த கிம் யூஹி அப்படிங்கிற வந்து நூற்றி நாற்பத்தெட்டு இன் நூற்றி நாற்பத்தி நாலு என்ற புள்ளிகள் கணக்கில் வென்ற ஜோதி இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் அதில் மற்றொரு தென்கொரிய வீராங்கனையான ஹோக் யூஹியூன் சந்தித்த ஜோதி நூற்றி நாற்பத்தாறுக்கு நூற்றி நாற்பத்தஞ்சு என்ற புள்ளி வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி கண்டார் அடுத்து டப்ளியூடி ஃபைனல்ஸ் வந்து யார் ஜெயிச்சிருக்காங்கன்னா கார்பின் முஹருசா அவங்க தான் வந்து சாம்பியன் பட்டம் வென்றுருக்காங்க அடுத்து விவிஎஸ் லக்ஷ்மணன் தேசிய கிரிக்கெட் அகாடமியின் அடுத்த தலைவராக இந்திய அணியின் முன்னாள் மட்டைப்பந்து வீரர் லக்ஷ்மண் பதவியேற்க உள்ளார் லக்ஷ்மண் தனது முன்னாள் சக வீரரான ராகுல் டிராவிட்டை அடுத்து இதற்கு பொறுப்பேற்க உள்ளார் ரவிசாஸ்திரியின் பதவிக்காலம் முடிவடைந்து அடுத்து இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக ராகுல் டிராவிட் சமீபத்தில் நியமிக்கப்பட்டார் சர்வதேசம் ஆண்மை நீக்கம் இது வந்து பாலியல் குற்றவாளிகளுக்கு ரசாயன முறையில் நீக்கம் செய்ய ஒப்புதல் அளித்துள்ள நாடு பாகிஸ்தான் அதோடைய அதிபர் வந்து ஆரிஃப் அலி இதுக்கு முன்னாடி இது வந்து எங்கெங்களாக இருக்குன்னா தென்கொரியா போலந்து செக் குடியரசு போன்ற நாடுகள் ஏற்கனவே நடைமுறையில் உள்ளது அது வந்து ரெண்டு மூணு தடவை வந்து பண்ணாங்க அதுக்கு மேலே இதே தப்ப திருப்பி திருப்பி பண்ணால் கண்டிப்பாக வந்து அவங்களை நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த இது வந்து சொல்லுது வணக்கம்